இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் சார். நான் யார்ட்டையும் சொல்லலாம், மனசில் வச்சுட்டுருக்கேன், ஆனால் இந்த காரியம் முடிஞ்சது எனக்கு நிறையா பணம் வரும், இந்த காரியம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப சௌக்கியமாக இருப்பேன். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாக இருக்கட்டும், ஒரு காரியத்தை மனசில் நினைத்து கொண்டு, அது திருமணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் நீங்கள் மனசில் நினைத்து கொண்டு அந்த காரியங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மிகப்பெரிய 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 பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான பரிகாரத்தை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக பிராயசத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த நிகழ்ச்சியும் சொல்லாத ஒரு அற்புதமான பிரத்யேகமான நிகழ்ச்சி, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். வீட்டில் வந்து ஒரு கோலம் போட்டுக்கோங்க, அந்த கோலம் போட்டுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா மேலே வந்து ஒரு சிகப்பு பட்டு துணி அல்லது மஞ்சள் பட்டு துணி, அந்த சிகப்பு பட்டு துணி இல்லை மஞ்சள் பட்டு துணியை ஒரு பலகையில் வச்சு இல்லை ஒரு தாம்பாளத்தில் வச்சு அது மேலே வைக்கணும். அதன் மேலே வைத்து கொண்டு அதற்கு மேலே பார்த்துட்டேன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தேங்காய், அந்த தேங்காய் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா முழுசாக நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு கோயிலுக்கு போகும்போது பார்த்துட்டு அப்படின்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துருப்பாங்க, அந்த குடுமையோடு சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துருப்பாள் அந்த மாதிரி ஒரு தேங்காய் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் அந்த இடத்துல பிடிச்சி பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வச்சு ரெண்டு அருகம்புள்ள வச்சுருங்கோ. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தர்பை அந்த இடத்துல போட்டுடணும். நீங்கள் அந்த தேங்காவை தொட்டு நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, பிள்ளையார்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி, தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றி ஆகணும் சொல்லி வேண்டிக்கோங்க. இப்படி நல்லா பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த காரியம் வெற்றி ஆகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த காரியம் வெற்றியாக. இதெல்லாம் நான் சொல்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன், சின்ன சின்ன விஷயங்கள். ஒருத்தர் வீடு தேடின் இருப்பா, வீடு கிடைக்கணும்னு வேண்டிகிட்டு இருப்பா, அதே சமயத்தில் எனக்கு சொந்த வீடு வாங்கணும், கமர்ஷியலாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. இந்த மாதிரி காரியத்துக்காக நான் சொல்கிறேன், அப்படி அந்த காரியம் வெற்றி கொண்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காவை எடுத்து செதர் தேங்காவை போட்டணும், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த தர்பை எடுத்து செடிக்கு போட்டணும், அந்த மஞ்சளை அழகாக நம்ம என்ன பண்ணால் கரைச்சி நம்ம முகங்களில் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அந்த வஸ்திரம், அந்த வஸ்திரம் வந்து கோயிலில் சுவாமிக்கு நம்ம வந்து உடுத்துறதுக்கு கொடுத்துடலாம். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சார் தேங்காவை மாற்ற நான் சொல்கிறது ஒரு 10-15 நாளில் நடக்கிறது, 20 நாள் 25 நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். இதை நீங்கள் செய்து பார்த்தால் மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். டெய்லி அந்த தேங்காவை தொட்டு பூஜை பண்ணமா சார்? எஸ், தேங்காவை தொட்டு பூஜை பண்ணால் டெய்லி தீபாவளி காமிக்கணும். கோலத்தை அழித்து திருப்பி கோலம் போடலாமா? அது உங்கள் இஷ்டம், தாராளமாக செய்து கொள்ளலாம். ஆனால் மண்டலம் விட்டு இதை நீங்கள் டெய்லி செய்து கொள்வது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன பரிகாரங்கள் ரொம்ப அற்புதமாக, மனதில் நினைக்கக்கூடிய காரியத்தை ரொம்ப அழகாக முடிக்கக்கூடிய அற்புதமான பரிகார முறைகளை இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் பிரம்மாண்டத்தை அனுபவிக்க முடியும். விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்திரம், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அந்த கஷ்டங்கள் போக நல்ல காரியங்கள் நிகழ, யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாளோ அவன் முன்னாடி நம்ம ஜெயித்து நிற்கிறதுக்கு உண்டான அற்புதமான வகுப்பு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் லெக்சர், இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829. அதே மாதிரி சாது யாத்திரை, பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அற்புதமான சாது யாத்திரை, பௌர்ணமி அன்று 15-16 சண்டி மகா பாராயணத்துடன் சாதுக்களுக்கு அன்னதானம். இந்த சாதுக்களுக்கு அன்னதானம் எப்போவுமே நம்ம செய்யக்கூடிய சத்காரியங்கள் நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சாதுக்களுக்கு நாம் செய்யக்கூடிய அற்புதமான தானம் இறைவனுக்கே செய்த அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைக்கிறவா, நான் எடுத்த காரியத்தை இன்னும் நானும் சேர்ந்துக்கிறேன் சார், நானும் இதை சேர்ந்து பண்ணுறேன் சார், நானும் சேர்ந்து பண்ணுறேன்னு எக்கச்சக்கமான பேர் இதில் கை கொடுத்துருக்காங்க. நீங்களும் சேரணும்னு நினைக்கவா 7358409425. நல்லது செய்கிறதுக்கு கசக்கிறதா என்ன இல்லை, இந்த காரியத்தை செய்வோம், நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக பொருத்தம், நியூமராலஜி, வைதிக வாஸ்து, நல்ல நாள் கூச்சி கொடுக்கறது போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து பண்ணுறாங்க. அதில் நீங்களும் அவர்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த எண்ணுக்கே சேம் அதே எண்ணுக்கே தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம் சாது யாத்திரையில். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி, நமஸ்காரங்கள்.